ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தான் உங்கள் மேஜர், அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜர் மகான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் அப்படிங்கிற சீரீஸோட எபிசோட் நம்பர் 13, டெலிவரி நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நீங்கள் எதுவுமே பார்க்கலன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் தரேன், போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கோவா. நம்ம இருக்கிறது கிராண்ட் ஐலண்டுங்கிற ஒரு இடத்துல தான் லாஸ்ட்டு எபிசோட் நம்ம வந்து தங்கினோம். தூரமாக இருந்த நெப்ராஸ்கா விட்டு இன்னும் முன்னாடி போகலான்னா இவங்க பின்னாடியே எழுத்துன்னு வராங்களே. ஓகே, இது ஒன்று தான் இருக்கா? ஓகே, ஸோ வி காட் அன் ஆர்டர். இப்போ ஆல்ரெடி நம்ம கம்பெனியில் வந்துட்டு ஒரு 4-5 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ ரெவென்யூ இஸ் குட். ஓகே, ஸோ கிளம்பலாமா? இது ஒரு பிராண்ட் நியூ பீஸ்டனாக வாங்கிட்டு வேற லெவல். Chalo, 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 let's go. Okay. இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு வில் கோ ஃபார் அ நைஸ் ஸ்லீப், ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அப்புறமா அடுத்த ஆர்டர் எடுப்போம். ஓகேப்பா. ஓ மை காட், இங்கே தான், இங்கே தான், இங்கே தான் கேட் திறக்கணும். இங்கே இல்லையா? இன்னும் முன்னாடியா? ஓகே, இது ஸ்டாப்பு. அடா பாவீங்களா? இது வந்துட்டு கென்வர்த் அப்படியோ அப்படிங்கிற ஒரு ட்ரக் கம்பெனியோட 100th இயரோட வி டுக் தி டாப் அண்ட் கலெக்ஷன். ஓகே, எங்கே இருக்கு ட்ரெய்லரு? இங்கே எதுவும் இல்லை. இது உள்ளே உட்காந்து தான் ஓட்ட முடியும், வெளில உட்காந்து சத்தியமாக ஓட்ட முடியாது. இதை தப்பி தவறி ஆசைப்பட்டு பெரிய வண்டியாக வாங்கிட்டேனோ. சர்லி மார்னிங். ஓகே, இங்கே இருக்கு ஃப்ளவர். ஓ, ஃப்ளேவர் ஃப்ளேயர். ஓ, அது பக்கத்தில் இருக்குதா? ஓ மை காட், உட்காந்துருவோனா? ஐ ஹோப் ஸோ. எஸ், பர்ஃபெக்டோ. ஓகே, அட்டாச் பண்ணிடலாமா? ஆல் ரைட். ஸோ 183 miles போகிறோம். ஓகே, நைஸ்.
ஸ்மூதாக போயிட்டு யூட்ரன் போடணும். ட்ரெயிலரை வச்சுக்கும்போதான் அவங்களுக்கெல்லாம் யூட்ரன் போடணும், அது போடணும், இது போடணும். சும்மா வாடா, நல்லபடியாக ட்ரெய்லரை வெளில எடுத்துன்னு வந்தாச்சு. லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுவோமா? இல்லை, அதுக்கும் ஒரு ஃபைன் இருக்கும். ஓகே, ஸோ நியரிங் டு டெட் எண்ட், நம்ம வந்துட்டு ரைட் எடுக்கணும் இப்போ. All right. Yes, here we go. வந்து நிக்கிறேன்டா. அது கிரீன் ஐலண்டில் கூட ஒரு கேரேஜ் இருந்துச்சு, நான் தான் வாங்கலை. எதுக்கு வாங்கலைன்னா, இப்போ தான் நம்ம வந்துட்டு ஒரு கேரேஜ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த புது ட்ரக் மேலெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரக்கு இன்னொரு அஞ்சாறு டெலிவரி பண்ணிட்டோம், தென் வீல் சி வீல் பை அ நியூ கேரேஜுன்னு சொல்லிட்டு வச்சுன்னுக்குறேன். நாய்ஸ், ஓகே. அதனாலே என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இந்த தடவை எதுவுமே பண்ணல, எதுவுமே வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது வீல் லுக் அரவுண்டு கிரேட் ஐலேண்டு, இதெல்லாம் பார்க்கலாம். பட் இப்போ கடமை தான் முக்கியம். கடமையை செய்வோம், இன்னும் நாலஞ்சு கேரேஜ் வாங்கி பெருசாக பண்ணுவோம். ஆல் ரைட், நைஸ். ஏன் அது நிற்காமல் டேரெக்டாக போக முடியாதா? நின்று நின்று தான் போவீங்களா? ஓ, இன்னும் இடம் இருக்கா கைஸ்? தேங்க்யூ மச்சான். ஓகே, இப்போ தான் இருக்கு கூத்து. சிட்டி டிராஃபிக்குள்ளே இவ்வளோ பெரிய ட்ரக்கை வச்சுக்கணும், மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி இருக்குது இது. திரும்பிடுறா, திரும்பிடுறா. இல்லையா, நான் போகிறேன்டா, பாய்டா. இங்கே சிக்னல் போட்டானே. ஓகே, சார், ஓ இருங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக போட்ட ரோடு, அப்புறம் நம்ம ட்ரோன் ஷாட்டில் விளாடலாம். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஓகே, காமா, லெட்ஸ் கோ. ஆரன் அடிச்சுன்னுக்குதுதான் அறிவில்லை, சும்மா அப்படியே மேலே மேலே வந்துடுது. டே, போடா 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 போடா. நீ எல்லாம் ஒரு ஃபோர்டு மஸ்டாங் டிரைவரு. சை, ஓகே, ரோடை ஃபுல்லாக அக்வயர் பண்ணிப்போம். இங்கே ஒரு ஷார்ப் ரைட்டு. ஓகே, தேங்க்யூ. கீழே அவங்களே போகிறேன்னா கூட இவங்கெல்லாம் விட மாட்டாங்களே. போடா, ஏன் ஆல் ரைட், ஒரு
கட்டிங் கொடுப்போம். நைஸ். போடா போயிடுங்கடா போயிடுங்கடா. ஆல் ரைட். ஸோ 170 மைல்ஸ் இருக்குது இன்னும் போக வேண்டியது. வி ஷல் கவ். நைன் ஓ கிளாக் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனில் இருக்குது. ஆனாலும் நம்ம சீக்கிரமாகவே போயிடுவோம். ஓ, இங்கே ஏதோ ஒரு க்வெஸ்சன் மார்க் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆர் வி கோயிங் டு கிராஸ் எனி டவுன்? ஹெட்லைட் யூசேஜ் அஃபென்ஸா? சொல்லல. வேற லெவலில் இருக்குது இந்த காருன்னு. ஸோ இந்த ட்ரக்கு ட்ரெய்லர் டேமேஜ் 1. சூப்பர். இந்த ரோட்டில் எதுக்குடா சிக்னல் கொடுக்குறீங்க ஏன்டி? சாரி மச்சான், என் ட்ரக்குக்கும் அடி வீந்துக்குது. டாடாடாடாடாடா, செம்ம ஆக்சிடென்ட், செம்ம அடி. இல்லை இந்த மான்ஸ்டரோட பெயிண்ட்டை மாற்றிடுவோமா? ஏன்னா பிளாக்காக இருக்குல்ல, அதனால்தான் அடி விழுந்துருச்சோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஓகே, முன்னாடி ஏதோ ஒரு ஊர் இருக்குது. ஹைவே கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. ஹெட்லைட் யூசேஜா ஆஃப்ல தான்டா இருக்கு. இருங்க மக்களே, அவன் அப்பல இந்த ஹெட்லைட் யூசேஜுங்கிறான். ஓகே, என்னடா ஹெட்லைட் போட்டுக்கிறோம். ஆ, ஹெட்லைட் எங்கே இருக்கு? அடா போடா, இதுக்கு மேலாம் நம்மலாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. வண்டி ஏற்றுன்னு போக வேண்டியதுதான். ஸ்டேட் லா போடா, இதுக்கு மேலே எந்த லாவும் நம்மளை நிற்க வைக்க முடியாது. வி ஆர் இன் ஹரி மோட். ஹரி 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 ஹரின்னு சும்மா போயினா இருக்குதான் பாரு. 75 வரைக்கும் போகலாம். மோஸ்ட்லி 1% டேமேஜ் ஆனதுக்கு மோஸ்ட்லி ஏதாவது சார்ஜஸ் பிடுங்குவானுங்க, நோ ப்ராப்ளம். நைஸ். 60 வச்சுருவோமா, கொஞ்சமாவது கண்ட்ரோலில் கிடைக்கும். ஏய், நாங்கள்லாம் குடிச்சிட்டெல்லாம் வண்டி ஓட்ட மாட்டோம்டா, ஏன்டா டென்ஷனாக வர? வா, ஏதோ செமையாகுது பிரிட்ஜு. நைஸ். பாருங்க மக்களே, ஏதோ பிரிட்ஜு. பிரிட்ஜா என்னன்னு தெரில இது, பட் நல்லா இருக்கு. ஆல் ரைட், ஸ்டெடியாக போயின்னுக்குறோம், நோ ப்ராப்ளம் வாட்ஸ் ஓ எவர். ஸோ இதான் நம்ம பீஸ்ட். வி ஆர் கோயிங் இன் திஸ் வே. எப்படிங்க நம்ம பீஸ்ட் ட்ரெய்லரோட?
இது என்னன்னா, இது நான் வந்துட்டு கென்வர்த்துங்கிற ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அல்டிமேட் ட்ரக்காக இருந்ததா சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது தான் தெரியுது எவ்வளோ லென்த்தில் இருக்குது ஃப்ரண்ட் பாடின்னு. அப்போலேருந்து வெறும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்லோ ஸ்டெடி பொறுமையாக இதோ எவனோ தவறாமல் பாருங்க, எனக்குனே வரீங்களாடா. செம்ம பிக்கப்புங்க, 600 BHP அவங்களே கொடுத்துருந்தாங்க. நம்ம சும்மா இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டோம். BHP இது கம்ப்ளீட்லி பார்க்க போனீங்கன்னா 630 BHP வராதரா. சாரி பிரதர், நான் கொஞ்சம் ஹரியில் இருக்கேன், ஸோ ஐ ஓவர் டேக் யூன் கோ. ஸோ இன்னும் 2 மணி நேரம் இருக்குது டிரைவுக்கு. Six miles to go. மோஸ்ட்லி போகிற இடத்துல ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டர் இருந்ததுன்னா வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ஆர்டர் பண்ணுவோம். டாடா செம்ம கண்ட்ரி சைடு. க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டாச்சு, ஸோ வி வில் பி க்ரூசிங் சிங்கிள் லைன் ரோடில் க்ரூசிங் இதுக்கும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இங்கே ரைட் அடிக்கணும். ரைட், டேக் ரைட். நல்ல வேளை யாரும் வரல. இன்னும் 65 miles இருக்கு. எதுக்கு இந்த சிங்கிள் லைன் ரோடாகவே தராங்க? நேஷ்னல் ஹைவேலாம் என்னடா காணாமல் போயிடுச்சா? ஸ்டேட் ஹைவே, நேஷ்னல் ஹைவே. ஸ்ட்ரெயிட் ரோடு, ஸோ ப்ராப்ளம் இல்லை, வி கேன் ரீச் அப் டு 60. இப்பெல்லாம் சொல்லி முடித்தேன் ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு, அதுக்குள்ள கர்வு. ஓகே பாரா, ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நைஸ். கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிப்போம். ஓகே, ஸோ அவனை இண்டிகேட்டர் போட்டிருக்கான், ஹீ இஸ் ஆல்சோ கோயிங் டு டேக் எ ரைட். ஸோ லெஃப்ட்டு
ஸ்டேடியம் பின்னாடி ஃபுல் டிராஃபிக்கே வந்து நிற்குது. சூப்பர்மா சூப்பர். இவன் வழி விட மாட்டானே. யாரும் இல்லை. ஸோ ஓவர்டேக் பண்ணிடலாமா? முன்னாடி யாரும் வந்துடாதீங்கடா. நல்ல வேலை இப்போதைக்கு யாரும் வரல. பிக்கெட். ஓ யாரும் இல்லை பாடா. ஸோ வேற அந்த சேஃபஸ்ட் ரோடு காலி சிங்கிள் லைன் ரோடில் ஃப்ளையிங். க்ரூஸ் கண்ட்ரோல் இஸ் ஆன். 18 மைல்ஸ் டு கோ. இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நம்ம தூங்கியிருந்து தான் நெக்ஸ்ட் டே தான் வர்க்கே. இனிமே 13 மைல்ஸ்னால் மெயின் ரோட்லேயே இருக்குதா? 11 10 9 8 7 6 5 4 மக்கோக் அப்படிங்கிற இடம். மக்கோக் ஹாஸ் பீன் டிஸ்கவர்ட். ஓகே. ஸோ சிக்னல் நிற்காம கூட போகலாம். இஸ்துகோ ராஜா அது மெக்கோக்குங்கிற இடத்த நம்ம டிஸ்கவர் பண்ணிட்டோம் அட் லாஸ்ட். நைஸ். இன்னொரு புது ஸ்டேட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஜெர்னியில். தென் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன். ஓகே. ஸோ அந்த எண்டில் இருக்கு. We are going to drop it off like a superstar. எங்கடா வச்சிருக்கீங்க? அட பாவீங்களா. ஓகே. ஐம் சாரி ஐம் இன் ஹரி. ஆல் ரைட். ஸோ பேக்கேஜ்டு ஃபுட் டெலிவர்ட் டு கிராண்ட் ஐலண்ட்லேருந்து மெக்கோக்கு நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லி டெலிவரி பண்ணிட்டோம். ஸோ இந்த எபிசோடும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த டெலிவரியில் சந்திக்கும் வரை மேஜர் இஸ் சைனிங் ஆஃப்.